கோமதி லதா. இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தட்டைப்பயிரில் வந்து எப்படி வந்து பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற, சிகப்பு கலர் பயிர் காராமணி பருப்பு மாதிரி இருக்கும், எப்படி பொரியல் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே காய்ச்சது, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டு தோட்டத்திலேயே காய்ச்சது, நம்ம கடையில் வாங்கினது கிடையாது, வீட்டிலேயே வந்து பயிரிடப்பட்டது. சரி, இது ஒரு வாரம் ஆச்சு பறித்து வச்சு இன்றைக்கி தான் எடுத்து செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தட்டைப்பயிர் வந்து அந்த சிகப்பு பயிர், இது வந்து இதை வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன், மேலே கொஞ்சம் உப்பு தூள் தூவி விட்டுருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிக்க போகிறோம், அதுக்கு தேவையானது தான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு ரெண்டு கொத்து, கருவேப்பிலை எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு பிடிச்ச பொடி எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பாருங்கள் என்னென்ன அரைக்கிறதுக்கு தேவைன்னு, ஒரு கால் மூடி தேங்காய் துருவினது, ஒரு ரெண்டு பல் பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு வரமிளகாய், ஒரு சின்ன ரெண்டு வரமிளகாய் வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம். இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு லைட்டாக நசுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு தாளிச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து சட்டி கடாய் வச்சுட்டேன், கடாய் சூடாகட்டும், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த பொரியல் செஞ்சுக்கிட்டால் ஒரு தயிர் இருந்தால் போகிறோம், ஒரு தயிர் அப்பளம் ஒரு ஊறுகாய் இருந்துச்சுன்னா கூட, குழம்பே இல்லைனாலும் நம்ம அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். கடுகு போட்டுடலாம், டீ கம்மியாக வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வந்து வெங்காயம் போட்டுடலாம், நல்லா கலரி வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் அந்த பயிர் எடுத்து நம்ம போட்டுருவோம். பயிர் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வகை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, ஆனால் உள்ளே வந்து பருப்பு வந்து கொஞ்சம் நம்ம தட்டைப்பயிர்லேயே வந்து பெரிய தட்டைப்பயிர் சின்ன தட்டைப்பயிர் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பருப்பு தான் இந்த பருப்பு. உள்ளே நல்லா பெருசு பெருசாக இருக்கும், மணி வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஒவ்வொரு மணியும் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு, நல்லா பெரிய பெரிய மணியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த பருப்பெல்லாம் நான் கொஞ்சம் லைட்டாக தோல் வந்து முத்துனதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே எடுத்து இதில் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன். நல்லாயிருக்கு, அப்போ வந்து நல்லா பிஞ்சாக இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டேன். நம்ம வந்து பச்சை கலர் தான் நிறைய இடத்துல பார்க்குறோம். இது வந்து ஏதோ கேரளா சைட்லலாம் இது நிறைய விளையுது, எங்களுக்கு விதை கிடைச்சது தான், வீட்டில் போட்டது தான், இது வீட்டில் போட்டு வீட்டிலே காய்ச்சது, எந்த விதமான மருந்தெல்லாம் போடலை, நம்ம இயற்கையாக வீட்டில் விளைஞ்சது தான், ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பயிரை வச்சுக்கலாம். லேசாக ஒரு கால் டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம், அப்போ தான் இது வந்து கொஞ்சம் நின்று வேகும், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது இப்போ வெந்துட்டே இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து இதை வச்சு இப்படி மூடி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாருங்க அரைச்சிருவோம். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாயும் ஜீரகத்தையும் ஒன்று ரெண்டாக நம்ம வந்து லைட்டாக லேசாக இப்படி தண்ணி தெளித்து ஒன்று ரெண்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒன்று ரெண்டாக அரைச்சா போகிறது, ரொம்ப வந்து நம்ம வந்து மிளகாய் அரையணுங்கிறது இல்லை. மிளகாயை ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து இதில் போட்டு விட்ருவோம். தேங்காயை சும்மா நசுக்கி எடுத்தா போகிறோம், தேங்காயோடய சேர்த்து இந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்து நம்ம நசுக்கிடணும். இப்படி இப்படி உருட்டி எடுத்துட்டா போகிறோம், ரொம்ப அரைக்க வேண்டாம், நல்லா ருசியாக இருக்கும். இந்த சாப்பாட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இதோட சுவையே தனி, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்குது. எப்போ பாரு நம்ம தேங்காய் திருவி போட்டு அந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும், ஒரே மாதிரி செய்யக்கூடாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செஞ்சிட்ருக்கோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம், அவ்வளோதான். இந்த அம்மி இருக்கிறது எவ்வளோ யூஸ் பாருங்களேன், சின்ன அம்மி தான் இது, கிட்டத்தட்ட வந்து வாங்கி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சு வாங்கி. இந்த அம்மி வந்து வாங்கும்போது எனக்கு 300 ரூபாய் அப்போ நான் வாங்கினேன், இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க இந்த அம்மி. இப்போ நம்ம லைட்டாக இப்படி தண்ணியை வந்து லைட்டாக அப்படி குறைஞ்சி விட்டு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே நம்ம வந்து வலிச்சு எடுத்துடணும் இந்த தண்ணியை பூரா. இந்த அம்மி கழுவுன தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப ருசி கொடுக்கும். எதுவுமே அம்மியில் நம்ம அரைச்சி செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ நம்ம அம்மி அப்புறமா நல்லா கழுவி வச்சலாம். அம்மி எப்போதுமே அம்மி மேடை வந்து சுத்தமாக இருக்கணும், எப்போதுமே அம்மி மேடையை பார்த்து தான் அந்த காலத்துலலாம் பொண்ணு எடுப்பாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம், இப்போ வந்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். வந்துருச்சு, சத்தம் கேட்கும்போதே நம்மளுக்கு தெரியும். தண்ணி பாருங்கள், நம்ம ஊற்றிட்டு போன தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம்.
சும்மா லேசாக இந்த தட்டை வந்து அப்படியே ஒரு கழுவு கழுவி அந்த மசாலாலாம் அதில் விழுற மாதிரி கழுவி எடுத்துருவோம். முடிஞ்சு இந்த இது வந்து இரும்பு வாணலி, இரும்பு வடைச்சட்டியில் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம இரும்பு வாணலியில் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா செஞ்ச உடனே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆகிடும். ஆனால் ருசியாக இருக்கணும்னா அந்த இரும்பில் உள்ள அத்தனை சத்தும் நம்ம உடம்புக்கு இரும்பு சத்துக்கும் கிடைச்சிரும். இந்த இரும்பு வாணலி மண் சட்டியிலலாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே தம்மில் இருக்கட்டும். உப்பெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். உப்பு நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன், ஒரே ஒரு இந்த வரமிளகா காரம்தான், பச்சை மிளகா சேர்க்கலை. ஒரு சில பொரியலுக்கு இந்த மாதிரி போட்டு செஞ்சோன்னா ருசியாக இருக்கும், ஒரு சில பொரியலுக்கு பச்சை மிளகா தான் போட்டால் ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி வந்து சுத்தமாக வற்றிடுச்சு, பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சுவையான டேஸ்டியான பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சிகப்பு காராமணி பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் எந்த பயிராக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவரைக்காய் பொரியலில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அவரைக்காவும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பயிறு கிடைக்காட்டிலையும் எந்த பொரியலாக இருந்தாலும் பீன்ஸ் பொரியல்லையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். சுவையான டேஸ்டியான பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் இதை எடுக்க போகிறேன். சர்வ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பை வந்து நிறுத்திடுவோம். நிறுத்திட்டேன், அடுப்பையும் நிறுத்திட்டேன். ரொம்ப ருசியான ஒரு பொரியல் சட்டுப்புட்டுன்னு ரெடி ஆகிடுச்சுப்பாங்க. ஒரு ரொம்ப சீக்கிரமான இப்போ வேலை ஆகிடும், அதே நேரத்தில் ருசியாகவும் இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில், உங்களுக்கு இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பொரியல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதனால் உங்களுக்கு பாத்திரத்தில் கம்மியாயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், இன்றைக்கி நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே பொரியல், ஒரு மாவடு, ஒரு மாவடு ஊறுகாய் ஒன்று, இந்த மாதிரி பாருங்கள் வடுமாங்காய், வடுமாங்காய் ஊறுகாய் ஒன்று, ஒரு முட்டை அவிச்சுக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் வந்துட்டு வயசாகிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு டெய்லி ஒரே ஒரு முட்டையை அவிச்சு சாப்பிட்டு பழகுங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சிகப்பரிசி சாப்பாடு மேக்ஸிமம் சாப்பிட்டு பழகிக்கோங்க. இது வந்து 100 கிராம் போட்டேன், 100 கிராம் அரிசி தான், அந்த அரிசியில் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு சாப்பாடு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் 100 கிராம் அளவு, இந்த இவ்வளவு அரிசி தான். இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து இவ்வளவு அரிசி இருந்துச்சு, இந்த அரிசி தான் இவ்வளவு சாப்பாடு கிடச்சிருக்கு. இவ்வளவு சாப்பாடு ஒரு சின்ன பானை, குட்டி பானையில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து சின்ன குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுட்டேன். அந்த 4 விசில் விட்டதுக்கப்புறம் அந்த சாப்பாடை எடுத்து ஒரு சின்ன பானையில் போட்டேன், அலுமினிய பானையில், குட்டி பானை தான். அந்த பானையில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு வடிச்சிட்டேன். நீங்கள் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ரெட் ரைஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கேஸ் வந்து மிச்சப்படுத்தலாங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் இன்றைக்கி கூடவே தயிர் தான், இன்றைக்கி வேறு ஒன்றும் குழம்பெல்லாம் எதுவும் கிடையாது, தயிர், இந்த பொரியல், இந்த முட்டை, இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. டுடே லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.